தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். ஒரு கரண்ட் டியூட்டிஸ் பார்ப்பதற்காக நியமிக்கப்படக்கூடிய ஒரு அதிகாரி அந்த பதவியினுடைய டிசிப்ளினரி பவர் மற்றும் அப்பாயின்மெண்ட் பவர் இரண்டையும் சேர்த்து பார்த்திட முடியுமா? அதற்கான அனுமதி உண்டா? இதற்கான விளக்கம் டிஎஃப்பிஆர் விதி 13 ஜிஐடி 5 கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அனுமதி இல்லை. அதுபோன்று கரண்ட் டியூட்டியிலே இருப்பவர்கள் ஒரு டிசிப்ளினரி அத்தாரிட்டியினுடைய ஸ்டாச்சுட்டரி பவரை அவர்கள் பயன்படுத்திட முடியாது. உச்சபட்ச தண்டனை அளிப்பது என்பதும் பணி நியமனம் என்பதும் அந்தந்த பதவிகளுடைய ஸ்டாச்சுட்டரி பவராகும். அந்த ஸ்டாட்டுட்டரி பவரை ஜூனியர் அதிகாரிகளுக்கு டெலிகேட் பண்ண முடியுமா என்றால் அவைகளை டெலிகேட் செய்ய முடியாது. எனவே ஒரு ஜூனியர் அதிகாரி ஹெட் ஆஃப் த ஆஃபீஸாக அறிவிக்கப்பட்டால் அவர் இந்த பதவிகளை பயன்படுத்திடலாம். ஆனால் ஒரு அதிகாரி கரண்ட் டியூட்டிஸை மட்டும் பாருங்கள் என்று உத்தரவிட்டால் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபைனான்சியல் பவருக்கு என்ன இருக்கிறதோ அந்த பதவிக்கு அவை மட்டுமே தான் அவர் பார்த்திட வேண்டும். அதற்கு மீறி அவர் ஸ்டாச்சுட்டரி பவரை பயன்படுத்திட முடியாது என்பதுதான் இந்த ஆணையினுடைய சுருக்கமாகும். ஆக ஒருவர் ஒரு லோயர் ஆஃபீஸர் ஒரு உயர் பதவியிலே அவர் பணிபுரிவதாக அறிவிக்கப்பட்டால் அவர் அனைத்து பவரையும் அவர் பயன்படுத்த முடியும். ஆனால் கரண்ட் டியூட்டிஸை மட்டும் பார்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தால் அவர் மற்றவைகளை செய்திடக்கூடாது என்பதுதான் இந்த ஆணையினுடைய தாக்கமாகும். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் கேவிஎஸ்.